சைடிஸ்ட் என்னையா ஒண்ணுமே பேசாம நின்னுகிட்டு இருக்க, எப்படி சின்சானை இப்ப கொண்டுட்டு வருது? அவன் என்னமோ மல்டிவர்ஸுக்கு போயிட்டான் கல்டிவர்ஸுக்கு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் எப்படி தான் நம்ம இங்க கொண்டுட்டு வருது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதுக்கப்புறம் வருவானா வரமாட்டானா அதையாவது சொல்லியா? ஆமா சைடிஸ்ட், எப்படி சின்சானை கொண்டுட்டு வருது பிளீஸ் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குது. அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, எப்படி அவன் வெளில வருவான்? பிராங்க்ளின் டோரேமா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் என்ன தேடிதான் அந்த மல்டிவர்ஸ்ல போயிருப்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் அங்க என்ன பண்ணுவேன்னா, இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். அதனால நான் மறுபடியும் ரிசர்ச்ல ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் லேபுக்குள்ள போயிட்டு நம்ம அங்கே வெயிட் பண்ணலாம். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இங்கே வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணலாம். வாங்க, பயப்படாம இருக்க தம்பிங்களா. டேய் பின்னி, இப்ப என்னடா பண்றது? அங்க போறோம், நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்கடா. அங்க பாரு, எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. வாட்ச்ல உள்ளவங்களா அவங்க? என்னடா பின்னி நம்மள பண்ணுவாங்க? சின்சான், நம்ம பேசுறதுக்கு டைம் கிடையாது. இந்த இடத்தை விட்டு நம்ம வந்து சீக்கிரமா வந்து தப்பிச்சே ஆகணும், இல்ல அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் நம்மளையே வந்து கொண்டுடும். அதனால நம்ம இந்த இடத்துல நிக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு கார் இருக்கு, இந்த கார் எடுத்து நம்ம வந்து கிளம்பிடலாம். சின்சான், இந்த இடத்துல நின்னோம்னா நமக்கு தான் வந்து ஆபத்து. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. போர்ட்டல் வேற ஆஃப் ஆயிருக்கு, இவ்வளவு ஏலியன்ஸ் சொல்ல வந்துருச்சு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. சின்சான் வா, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நம்ம வந்து காலி பண்ணிடலாம். டேய் பென்னி, சும்மா நாங்க எல்லாரும் கேம்பிங் போனோம்டா, எங்களை புடிச்சு இழுத்துட்டு வந்து இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாடி இருக்க பாத்தீங்களா நீனு? இதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆண்ட்லோஸ் அழிச்சு என்னோட கேலக்சியை நான் மாற்ற போறேன். என்னோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு நான் லொக்கேஷனை அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஸ்பேஸ் ஷிப் இந்த லாஸ் ஆண்ட்லோஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆண்ட்லோஸ் இந்த வில்காக்ஸோட கேலக்சி. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? இன்னைக்கு என்ன டேட்டு தெரியுமா? இன்னைக்குதான் உன்னை நாங்க வந்து மீட் பண்ணோம். நீ என்னமோ கேலக்சில ஃபைட் பண்ணிட்டு மேலேந்து கீழே ஒண்ணுன்னு சொன்னிக்கிட்டு இருந்தீங்கல, அது இன்னைக்கு நைட்டு தான்டா. இன்னைக்குதான் நானு, அதுக்கப்புறம் பிராங்க்லின், அதுக்கப்புறம் டொரியமன், எல்லாருமே வந்து இன்னைக்குதான் கேம்பிங் வந்து போயிருப்போம். அதனால பார்த்தோன்னு வச்சுங்க, அந்த கேம்பிங் போறத தடுத்துருவோம். தடுத்துட்டு உன்னை நீயே போய் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி உன்ட்ட நீயே வந்து பேசு. பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோயா, அந்த பெண்ணுகிட்ட இந்த பெண்ணு, அதாவது நீ வந்து பேசி நம்ம அந்த பெண்ணை கூட்டிட்டு டாக்டர், அத சைடிஸ்ட வந்து நம்ம வந்து போவோம். சைடிஸ்ட போயிட்டு என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி சைடிஸ், அது மாதிரி சைடிஸ் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதெல்லாம் நீ தான் சொல்லணும், எனக்கு ஞாபகமே இல்ல, எல்லாத்தையும் சொல்லி சைடிஸ்டோட மனசை மாத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். மறுபடியும் நீ உன்னோட வீட்டுக்கு போயிடலாம், நான் என்னோட வீட்டுக்கு போயிடலாம். இந்த வாட்டி தப்பு நடந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு. உனக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னது எல்லாமே? சின்சா, நீ சொன்னது செம்ம ஐடியா, இது நானே யோசிக்கல, வேற லெவல் சின்சான். நீ சொன்னதுதான் கரெக்டு. இன்னைக்கு தான் நான் அந்த கேலக்சிலேருந்து நான் கீழே விழுந்திருப்பேன். ஸோ அதனால் இந்த காரை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு வச்சுலாம், ஃபால்ட்டு பண்ணிவிட்டு நேராக என்ன நானே மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி சயின்டிஸ்ட்டை வந்து போயிட்டு இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். போதும்டா, அவங்க உள்ள நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வெளில வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டைமுக்கு தான் நாங்கள் வெளில வந்து கார் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால சீக்கிரமா காரை ஏதாவது பண்ணிடா, அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிடு. சீக்கிரமா வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு, அதாவது நீ விழுந்து தெரியுமா அந்த இடத்துக்கு, நைட்டுக்குள்ள நம்ம வந்து போய் ஆகணும். சீக்கிரங்கா பின்னே வந்துட போறாங்க. சின்சான் இரு, இத முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவங்க வரத்துக்குள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதை மட்டும் கைட்டிடணும். வந்துட போறாங்க. டேய் பிராங்க்லி, இன்னைக்கு வேற லெவல் பண்றோம் நம்ம. என்னென்ன இடிய முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நான் தான் உட்காருவேன். டரி, உன்னோட இடத்துக்கு மேல பெரிய வந்துகிடா டரி. ஏய் சின்சானி, பிராங்க்லி என்னடா, எப்ப பார்த்தாலே இந்த மேல உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு. டே சின்சானே, டோரிமான் சண்டை போடுறது நிப்பாட்டுங்கடா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? என்னடா இது, ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நகர மாட்டேங்குதா வண்டி? என்னமோ அடைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக்கு தான் ஃபோன் பண்ணி சரி பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால நம்மளோட பிளானை நாளைக்கு வந்து போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் அதே இடத்துல தான் அது இருக்க போகுது. நாளைக்கு போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? சரி வாங்க, நம்ம வந்து போவோம். இன்னைக்கு ஏதோ போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு உள் மனசு சொல்லுது, அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான், நாளைக்கு பாத்துக்கலாம், வா போலாம். சின்சானே, வேற லெவல் ஐடியா கொடுத்தேன். நம்ம இப்போ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நான் எங்கே விழுந்தனோ அந்த இடம் உனக்கு தான் தெரியும் சின்சான், வழி தெரியும்ல. சீக்கிரமாக நைட்டுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம்ல அந்த இடத்துக்கு.
வலி வலி, அன்னைக்கே குத்து மதிப்பாதான் போனேன், இன்னைக்கும் அதே மாதிரி போ. வலி தெரியும் பெண்ணே, வா போலாம். நீ விழுகிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து போனோம், இல்லைன்னா வேற எவனாவது கேம்போட வந்து உன்னை தூக்கிட்டு போயிட போறாங்க. அப்புறம் அவனுக்கு பவர் கிடைச்சு அவனுக்கு சொல்றதுக்குள்ள நம்ம மண்டை குழம்பி போயிடும். சீக்கிரமா வண்டியை விட, அப்படியே நேரா போ. லெப்டா ரைட்டா ஏதோ ஒரு வழியா போடா, அதே சீக்கிரமா போடா. டி சின்சானே, வலி தெரியலன்னா சொல்ல வேண்டியதுடா, எங்கெங்கயோ சுத்தி கடைசியில இவ்வளவு லேட்டா வந்திருக்கோம். இன்னும் ஆல்ரெடி யாரோ கேம்ப் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. எவனாவது என்ன தூக்கிட்டு போயிருக்க போறான்டா. அப்புறம் அவன் கூட போயிட்டு அவனுக்கு பவர் கிடைச்சிருந்துச்சுன்னா அவ்வளவுதான் சின்சானு. யான் சின்சானு இப்படி பண்ண? டேய் பின்னி, கரெக்ட் டைமுக்கு தானே வந்திருக்கோம். நீ இப்ப இங்க தானே கீழே என்னடா காணும், இந்த இடத்துல தானா நீ படுத்து கிடந்த, குடிகார மாதிரி படுத்து கிடந்தியடா பின்னு. என்னடா காணும் உன்ன, ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கு, அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட வந்து போய் கேட்கலாம். வா சார். சார் சார், என் தம்பி என்ன மாதிரியே ஒருத்தன் இருப்பான் சார், தம்பி அவனை காணும் சார், அவன் இந்த சைடா வந்ததை நீங்க பாத்தீங்களா? தம்பி, ஆமாப்பா, உன் தம்பி அது நல்ல பையன், நல்லா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இந்த வழியெல்லாம் போனாங்க, அது ஒரு மூணு பேர், அவன் தம்பியை சேர்த்து நாலு பேர் இந்த ரெண்டு தான் போனாங்க அப்படின்னு நேராக போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார், நாங்கள் அப்படியே வந்து கிளம்புறோம், உங்கள் உதவியை நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம். சின்சான், சீக்கிரமாக வண்டியில் ஏறி போகலாம். ஓகே, இந்த வழி தான் நினைக்கிறேன். ஐயோயோ பெண்ணி, இது மோசமான ஏரியா பாச்சு. இந்த இடத்துல தான் சொல்லி மாய முத்துக்குள்ள அந்த ஜானா அப்புறம் டானோட கேங் நிக்குது. கண்டிப்பா இவங்கள்ட்ட இருந்து நம்மளால அந்த வாட்சே வாங்க முடியாதா பெண்ணு? அவங்க திருடனுக்கு எல்லாம் திருடனுங்க, அவங்க மட்டும் அந்த வாட்ச் பவர் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் பெண்ணு. என்னடா சொல்ற சின்சானு? ஐயோயோ, அந்த அவன் கிடைச்சாதான் அந்த பவர்லாம் மாத்த முடியும், ஏதாவது ஐடியா பண்ணலாம். அடடா, இது ரொம்ப நல்லா இருக்கே, டைமண்ட்ஸ்லாம் வரும் போல இருக்கு. வேற ஏதாவது மாத்த முடியுமா உன்னால பென்? வேற ஏதாவது மாத்தி காட்டு. ஓகே ஜான், வெயிட் பண்ணு, இப்ப மாத்தி காட்டுறேன். எப்படி மாறிட்ட பாத்தியா? ஃபோர் ஆர்ம்ஸ் இவன் பேரு தான். டெலிவரி விடாம மாதிரி இருக்கீங்க நீங்க. இப்ப மட்டும் வந்து பிராங்க்லினும் சின்சானும் வந்தீங்கன்னா தூக்கி போட்டு அடிக்கலாம். ஐயோ சொல்லி வாயே மத்துக்குள்ள மாட்டீங்களே. ஜான் சாரி, என்னோட வாட்சில சார்ஜ் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அது சார்ஜ் ஏறுறதுக்கு, அப்புறம் மாறிக்கலாம். டேய் பெனி, சீக்கிரமா வாடா, அவங்கள்ட்ட இருந்து அந்த வாட்சை சீக்கிரமா நம்ம எடுத்தே ஆகணும், இல்ல அப்படின்னா அவங்க கொள்ளடிக்க வந்து கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்சான், நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா வா, அந்த பெண்ணை நம்ம காப்பாத்தி ஆகணும். டேய் ஜான் தடான், ஒழுங்கா அந்தண்ட போயிடுங்க, யாரும் இங்க நிக்காதீங்க, அவன் எனக்கு வேணும், அவன் அவனை வச்சுதான் இந்த உலகத்தையே காப்பாத்த முடியும். ஏய் நீ யாரு, என்ன மாதிரியே இருக்க? பென், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். டீ ஜான் தடோன், உன்னோட பிளான் என்னான்னு எனக்கு தெரியும், அதை வச்சு நீ கொள்ளடிக்கலாம் தானே பார்க்குற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஜான் தடான். ரெட் கிரிமிலர் க்ரீன் கிரிமிலர், ஒழுங்காக போயிடுங்க, இல்லை அப்படின்னா அவ்வளோதான். ஜானக போகிறேன், குட் பாய். ஜானக போகிறேன், குட் பாய். அடடா சின்சானே, நீ எதுக்கு இங்கே வந்த? எங்கள் கிட்டே இருந்து கொள்ளடிச்சதெல்லாம் பத்தாதா? எல்லாத்தையும் கொள்ளடிச்சு இந்த இடத்துல எங்களை அனுப்பி விட்டுட்ட, எங்களோட காரு எங்களோட வீடு எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டிங்க. நீனும் ஃப்ராங்க்லின் அந்த டோரிமானும் சேர்ந்து இன்னமும் உங்கள்டேருந்து கொள்ளடிக்க என்ன இருக்குது? ஒழுங்காக போயிடுறா சின்சானே. என்னது, நாங்கள் கொள்ளடிச்சோமா? டீ, நாங்கள் தான் இந்த லாஸ் ஆம்பிளஸை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், எப்படா நாங்கள் கொள்ளடிச்சோம் நீ சொல்லலாம்? அப்படியா, நல்லா போய் சொல்கிற சின்சான். ஜானக போகிறோம், குட் பாய். ஜானக போகிறேன், குட் பாய். நல்லாவே போய் சொல்கிற சின்சான், இந்த லாஸ் ஆம்பிளஸ்லேயே மிகப்பெரிய கொள்ளையடிக்கிற திருட்டு பசங்க நீனு, ஃப்ராங்க்லின்னு, அதுக்கப்புறம் அந்த டோரிமான், மூணு பேரும் தான் இப்போ இந்த வாட்சை கொள்ளடிச்சு இருக்கிற பேங்க் எல்லாத்தையும் கொள்ளடிக்கலான்னு பார்க்குறீங்களா? டீ பென்னி, இவன் என்னடா சொல்றான், நாங்க கொள்ளடிக்கிறோமா? நாங்க நல்ல பசங்களா சேடா பின்னே? அதுதான் சின்சான், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜான் த டான் தானே இவன், இவன் ஜான் த ஆக போறான், குட் பாய் அப்படின்னு சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல சின்சான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, இருங்க நான் சொல்றேன். நீங்க மல்டிவர்ஸ்ல இருந்தானே வந்திருக்கீங்க இப்ப? ஆமா பெண்ணே, அந்த பெண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எப்படி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிருக்கு? நீங்க பேசுனதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்ஸ்ல சின்சான் குட் பாயாவும், இந்த யூனிவர்ஸ்ல சின்சானோட கேங் பேட் பாயாவும் திருட்டு பசங்களாவும் இருக்காங்க. ஆனா ஜான் ஆக போறான் குட் பாய், இந்த இடத்துல குட் பாயாவும் அந்த இடத்துல பேட் பாயாவும் இருக்கான். ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, சீக்கிரமா வந்து கிளம்பி அந்த சயின்டிஸ்டை போய் நம்ம வந்து பார்க்கணும், சீக்கிரமா வாங்க வந்து போகலாம். ஆமாம் பென், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாதது எனக்கும் தெரிஞ்சிருக்கு.
இது யூனிவர்ஸே ரொம்ப குழப்பமாக இருக்குது. சரி வாங்க சீக்கிரமாக நம்ம அந்த சயின்டிஸ்ட்டை வந்து போகணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னால் தான் இது எல்லாத்தையும் வந்துட்டு மாற்றி வைப்பார். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வந்து போகலாம். எந்த இடத்துக்கு போகிறீங்க சொல்லுங்க, நான் வழி சொல்கிறேன். இல்லை ஜானாக போகிறான் குட் பாய், எனக்கு வந்து அந்த இடம் தெரியும். நம்ம போகிறதுக்கு காலையிலே ஆகிடும். சரி வாங்க நம்ம வந்து கிளம்பலாம். அடடா வண்டி நிப்பாட்டுங்க, இந்த இடத்துக்கு எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஜானாக போகிறான் குட் பாய், ஜானாக போகிறான் குட் பாய், வண்டி நிப்பாட்டுங்க, போகாதீங்க. டி ஜானு வாயமுறா, இந்த இடத்துக்கு தாண்டா நம்ம இப்போ வந்து போகணும். ஆனால் இந்த இடத்துலலாம் இப்படிலாம் நிற்க மாட்டாங்களே, ஏன் நின்றுட்டு இருக்காங்க? சார் நாங்கள் வந்து உள்ளே போகணும், வழி விடுறீங்களா? நாங்கள் வந்து உள்ளே போய்க்கிறோம். இதெல்லாம் உன் மாமியார் வீடா? என்னமோ வந்தவொன்னே உள்ளே போகணும் வெளில போகணும் வழியை விடுங்கிற. இந்த இடத்த பேன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. உள்ளே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால இல்லை ரிசர்ச் போயிட்டுருக்கு. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, இவங்களெல்லாம் உள்ளேயே போக முடியாது. இதுக்கப்புறம் யாருக்கும் அன்லோடே கிடையாது. ஒழுங்காக திரும்பி பார்க்கப்போ ஓடி இருக்க, இல்லை அப்படின்னா அவ்வளோ தான் உங்களை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம், யாருமே கேட்க முடியாது. என்ன நடக்குது இங்க? இங்கே தானே அந்த சயின்டிஸ்ட் இருப்பாரு, இங்கே போனாதானே நம்ம? என்ன நடக்குது இங்க? இந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சுத்தமா எனக்கு வந்து புரியவே இல்லை, சொல்லுங்களேன். ஜானாக போகிறேன் குட் பாய், ஜானாக போகிறேன் குட் பாய். நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பேன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சேர்ற சயின்டிஸ்ட் என்னோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், என் கூட வாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை வந்து மீட் பண்ணி உன்னோட பிரச்சனையை வந்து சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வந்து சால்வ் பண்ணி வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஜானாக போகிறேன் குட் பாய், ஜானாக போகிறேன் குட் பாய், ஜானாக போகிறேன் குட் பாய். வேற லெவலு, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ மட்டும் நம்ம கரெக்டாக அந்த சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து மாற்றிடலாம். போன வாட்டி தப்பு நடந்தது, இந்த வாட்டி தப்பு நடக்காமல் மாற்றி எல்லாரும் அவங்கவுங்க யூனிவர்ஸுக்கு வந்து போயிடலாம். சரி கிளம்பலாம் வாங்க. ஜானாக போகிறோம் குட் பாய், ஜானாக போகிறோம் குட் பாய், இந்த இடத்துலையே நீ பாட்டு பெண்ணு. இதுக்குள்ளே தான் அந்த சயின்டிஸ்ட் இருக்காரு. என்னது இந்த இடத்துல இருக்காரா? இந்த கெட்டமே பார்க்குறதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த இடத்துல சயின்டிஸ்ட் இருக்காரா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு யாரையோ தான் மீட் பண்ண வைக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த இடத்துலலாம் என்ன இங்கே தான் இருக்காரு? நீங்கள் சொன்னது உண்மைதானா? என்ன இங்கே இருக்காரு? நான் மீட் பண்ணப்போ இப்படி தான் இருந்தார், ஆனால் அந்த யூனிவர்ஸில் கொஞ்சம் வயசானவராக இருப்பார், இந்த யூனிவர்ஸில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். சயின்டிஸ்ட் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி பசங்களா, இன்றைக்கி லேப் கிடையாது, நாளைக்கு தான் லேபு, நாளைக்கு எல்லாருமே வாங்க. இல்லை சயின்டிஸ்ட், நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து பேசணும். என்னது சயின்டிஸ்டா? என்னைக்கு அந்த லேபு இழுத்து மூணாங்களோ அன்னைக்கு அந்த சயின்டிஸ்ட்டுங்கிற பேர் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் வெறும் லேப் அசிஸ்டன்ட் கோபால் தான். இல்லை நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் தான், நீங்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றணும். எனக்கு பின்னாடி இருக்கானே என்ன மாதிரியே, நானும் அவனும் ஒன்று தான். ஆனால் இப்போ வந்து மல்டிவர்ஸில் மாட்டினதுனால ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிட்டோம். நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து மாற்றி இன்னொரு யூனிவர்ஸுக்கு அனுப்பி அந்த யூனிவர்ஸ்லேருந்து நான் கேலக்சிக்கு வந்து போகணும். எனக்கு பின்னாடி இருக்கிற சின்சான் அந்த யூனிவர்ஸ்லேருந்து வந்தவன் தான். அந்த யூனிவர்ஸில் நீங்களும் ஒரு சயின்டிஸ்டாக தான் இருக்கீங்க. ஸோ அங்கே உங்களால் முடியுதுன்னா இங்கேயும் கண்டிப்பாக வந்து முடியும். எனக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே இங்கே எங்கே எங்கே இங்கே அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் லேபுக்கு போனால் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த லேபுக்கு போகணும், சட்டவிரோதமாக தான் போய் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பின்வழி இருக்குது, அந்த விளையாட்டி நம்ம கார் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். இப்போ கிளம்பினா தான் நைட்டுக்குள்ளே அங்கே போய் சேர முடியும். பென் நீ தான் என்னை கைட் பண்ணணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, கிளம்பலாம். அவ்வளவு தான், இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் நம்மளோட ரிசர்ச்சை வந்து ஆரம்பிக்கலாம். என்கிட்ட பார்த்தியா அந்த சின்சான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், ஏதோ கேம்ப்புக்கு வந்த மாதிரி. சரி வாங்க சின்சான் ஏந்திரி உள்ளே போகலாம். ஓகே டாக்டர், நான் இப்போ எல்லாமே கைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னையும் பெண்ணையும் ஒன்றாக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய பவர்ஸ் எல்லாமே அந்த ஜானாக போகிறான் குட் பாய் கிட்டே இருக்குது. அந்த பவர்ஸ் எல்லாம் மறுபடியும் என்னோடய வாட்சிக்கே வந்து வரணும். இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நம்ம வந்து முடிச்சிட்டோன்னா மூணாவது ஸ்டெப்பாக அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நானும் சின்சானும் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போனோன்னா நான் என்னோடய யூனிவர்ஸுக்கும் சின்சான் அவனோட யூனிவர்ஸுக்கும் வந்து போயிடுவான். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இதே ப்ராசஸ்ஸே. ஸோ இது மட்டும் சீக்கிரமாக முடிஞ்சுனா எல்லாமே வந்து சரியாயிடும். அடடா, இப்போ தான்
எல்லாமே வந்து புரியுது பெண்ணு. அந்த மல்டிவர்ஸ் வேற, இந்த மல்டிவர்ஸ் சாரி அந்த யூனிவர்ஸ் வேற, இந்த யூனிவர்ஸ் வேற, ரெண்டு துளி வேறு வேறு மாதிரி நம்ம வந்து இருக்கும். சரி, நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னாக போதுன்னா, பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக போகிறாங்க. அப்புறம் பெண்ணோட பவர்ஸ் இப்போ வந்துட்டு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஜானக போகிற குட் பாய் கிட்ட வந்து இருக்குது. அந்த குட் பாய் கிட்ட உள்ள பவர் எல்லாமே மறுபடியும் வந்து பெண்ணுக்கே வந்து போகுது. அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராசஸ் என்னாக போகுது அப்படின்னா, போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக போன வாட்டி நடந்த தப்பு இந்த வாட்டி நடக்காம நான் வந்து பார்த்துக்கிறேன் கண்ணா. அதுக்கப்புறம் ரெட் குட் பாய், கிரீன் குட் பாய், ரெண்டு பேரும் யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி தான் இருக்கோம். அந்த வில்கேக்ஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும். ஆமாம், உங்களுக்கு எப்படி வில்கேக்ஸ்லாம் தெரியும்? பேன், எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும். உங்களோட கிராண்ட்பா எனக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்லியாவது புரியும் நினச்சேன், கொஞ்சம் தான் புரிஞ்சுது. ஆஹா, லாலா சொல்லலடா ஃப்ராங்க்லின், அந்த இடத்துல இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ போர்ட்டலும் ஓப்பன் ஆக போகுது, எல்லாமே நடத்த மறுபடியும் பழைய நல்லபடிக்கு எல்லாமே மாறப்போகுது. சொன்ன மாதிரியே வந்து மாறிடுச்சு பார்த்தியா டாக்டர். நீங்கள் வேற லெவலி சின்சான் வர போகிறான். ஜாலி சின்சான் ஜாலி, இப்படி வேற மொழி பின்னு ரெண்டு பின்னா இருந்த பின்னு ஒரு பின்னா மாறி தான் இப்போ வந்து ஜானாக போகிறான். டானிட்ட உள்ள பவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னமோ சின்சான் வருவான்னு சொன்னீங்க, காணும் சின்சானையும் காணுமே, எங்க போனாங்க அவங்க? எனக்கும் ஒண்ணு புரியல, அந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையோ. இப்படி நடந்திருக்க கூடாது. இப்ப அந்த நாலு பேரும் என்ன யூனிவர்ஸுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. ஜானாக்க போற குட் பாயும் அந்த யூனிவர்ஸுக்கு வந்து போயிட்டான். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது நடந்திருக்க கூடாது, இது ரொம்ப தப்பாயிடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன இடம்டா? இந்த இடமே இப்படி அழிஞ்சு போயிருக்கு, ஒரு புல் பூண்டு கூட இல்லையடா. சின்சான், இதுதான் என்னோட யூனிவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடமே இப்படி அழிஞ்சு போயிருக்கு, இந்த இடத்துல வார் நடந்திருக்கும்னு தெரியல, என்னன்னு தெரியலையடா. நம்ம இந்த யூனிவர்ஸில் வந்து மாட்டிக்கிட்டோமா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல்லைக்கு இந்த டேல வச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ண சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம், மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணி பார்த்துருங்க. பை பாய்.